அலர்ட்டா இருக்கீங்களா விளையாட்டா இருக்கீங்களா? அலர்ட்டா தான் சார் இருக்கும். வெரி குட். யாராச்சும் வந்தாங்களா? ஆயிரக்கணக்கான மாடு போச்சு, ஆடு போச்சு, பல்லாயிரம் கணக்கான கொசு கூட போச்சு, ஆனா மாடவ மாட்டேன் வரல சார். ஆமா சார். சரியா, நீ ஏதாச்சும் புதுசா சொல்லு சார். புதுசா சொல்றேன், நம்ம தேடி யாரும் வரல சார். யோ, கொஞ்சம் தள்ளின்னு பேசியா சார். மைக் போடல சார் என்கிட்ட. எல்லாம் அந்த கேமரா அசிஸ்டண்ட சொல்லணும். சரி, நீங்க கொட்டாய் வர நேரத்துல அவன் மாயாவே மறைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். மாயாவே மந்திரவாதியோ சார்? அதை பிடிக்க போற கொடும்பாவி நீங்க தான் சார். கொடும்பாவி நீங்க தான். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுரா. அங்க யாரும் மூணு பேர் ஓடிறாங்க பாரு சார். கேட்ட போடுறா, தூங்குற அவன. நீ கேட்ட போடு, பீட்ட போடு, கையடியா கேமரா மாதிரி. மாட்டானுங்க. அவனை பார்த்தா வெள்ளையும் சொன்ன மாதிரி இருக்கான். பாக்கெட்ல பணம் என்ன வச்சிருப்பான் கேக்கலாமா? சட்டை போட்டுக்கிறீங்களா? சட்டையில பாக்கெட் இருக்கா ஐயா? பாக்கெட் தான் வச்சுக்கிறான். பணம் வச்சுக்கிறானா இல்ல? பணம் வச்சிருக்கீங்களா ஐயா? காசு இருந்தா ஒரு 500,000. ஒழுங்கா பேசுங்க. உங்களால முடிஞ்சது ஒரு 500,000 கொடுங்க ஐயா. போயிட போகுது என்ன பண்ணலாம் சார்? நீங்க கடுப்பா இருப்பீங்களோ இல்ல அடுப்பு மேல இருப்பீங்களோ விட்டுருங்க சார். இது மாலை வாங்கறதுக்கு உங்களுக்கு கோவம் அதிகமா வரும் போல வீட்டுல அக்கா கிட்ட சொல்லி கோவக்கோ சமைச்சு சாப்பிட சொல்லுங்க, உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வரதுனால உள் மூலம் வெளி மூலம் நிறைய இருக்குது போல. எது இருந்தாலும் எங்க ஆதி மூலத்தை போயிட்டு பாருங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவாரு. ஏய் சுமாரு சுமாரு சுமாரு. அவன் சுமாரு தான் சார், கம்முனு இருக்கு சார். சரி, இவங்களை வச்சுட்டு வந்தா சரிப்பட்டு வராது நினைக்கிறேன். நடராஜ் வருவார் இப்போ எடிட்டு, அவர்கிட்ட சொல்லி பாத்துக்கலாம். முதல்ல இவங்களை தூக்கி இடத்துல இருந்து ஒழுங்கா பேச மாட்டேன், ஒழுங்கா பண்ற நீ, அதுவும் கிடையாது. உன்னை வச்சு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா உனக்கு?
நமது மக்கள் தொலைக்காட்சியில். காலம் கடந்து வாழும் முகலாயர்களின் கட்டடக்கலை. இந்திய கட்டடக்கலை வரலாற்றில் புதிய சகாப்தத்தை உருவாக்கிய அக்பரின் கட்டடக்கலை சிறப்புகளை கூறும் வரலாறு இன்று இரவு 8:30 மணிக்கு. சம்பூர்ண அமியூஸ்மென்ட் பார்க், உசிச்சி லேக், புதுச்சேரி. சொட்டும் சொட்டும் துளியாக குஷியின் மழை பொழியுமே, உணர்வுகள் நிறைந்த வெண்ணிலே மனம் களிக்கும் மேகமாய் மக்களுக்கு தினமும் வீடியோகான் D2H குஷியின் குடையாக இருக்கிறது. மூணு ப்ரமோஷனுக்கு அப்புறம் லைஃப் மாறிடுச்சு, ஆனா என் லைஃப் ஸ்டைல் மாறல. நான் எங்க அப்பா மாதிரி சிம்பிள். உறவுகள் மலருமே உங்களுக்கு ஏற்றவரை மனம் முடித்தால் ரகு என்னோட பெர்ஃபெக்ட் மேட்ச். 1yearmatrimony.com சந்திச்சு கம்யூனிட்டி மேட்ரிமோனி. மக்கள் வணக்கம். இன்றிரவு 8 மணிக்கு மக்கள் செய்திகளில், வீட்டு மனைகளாகும் விளைநிலங்கள் அரசாணையை ஏற்குமா உயர்நீதிமன்றம், மதுக்கடைகளுக்கு விலக்கும் எதிர்ப்பு, குடிப்பகத்தை சூறையாடிய பெண்கள், மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு, கொலையாளிகளுக்கு தூக்கு, அரசு மருத்துவர்கள் போராட்டம் நீடிப்பு, எஸ்மா சட்டம் பாயுமா? இன்றிரவு 8 மணிக்கு காண தவறாதீர். சரி, ஏய் என்னடா மீட்டிங்கீங்க? ஏய் டேய் டேய் தரணி, நீங்க யாரு? நீங்க யாரா? என்ன அடிக்கிறீங்க? நீ பாரு, வர இடிச்சுட்டு போயிட்டே இருக்க. அவ்வளவு பெரிய மன்னர் குடி மைனருங்க நீங்க. சரி, நீ யாரு சொல்லு முதல்ல? மண்டே பேர் நல்லா ஸ்வைங் ஸ்வைங்ன்னு. ஏய் நான் தான்டா ஆபீசர், எது செஞ்சா நான் தான் செய்வேன். நீங்களே வச்சு செய்ங்க. மண்டியா பாரு, நல்லா பழகி பாரு மாதிரி. நீங்க மண்ட கேமரால மாதிரி தள்ளிவா. என்னடா அவன் கண்ணாடி கைட்டு ஃபர்ஸ்ட்டு, இது என் கண்ணாடியை கூட என்ன வச்சுக்க. அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் மாதிரியா பண்ற நீ? சமையல்கார மாதிரி சீன் போட்டுனுங்கிற. சமையல்காரன் தான் நீ? வாய மூடு. அசிஸ்டன்ட் சரிடா, எதுக்கு வந்த?
சார் டைரக்டர் என்ன சொன்னாரு? நீங்க பாக்க போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார். எதுக்கு வந்த? டைரக்டர் என்ன சொன்னாரு? இந்த இவன் தான் ஓவர்லாப் பண்ணி கொல்றானா? நீயுமாடா அவன் எப்படி இருக்கு பாக்குறப்ப எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கரெக்ட் தான். 5 ரூபா குடுக்கறீங்க, 55 ரூபாய் நடிக்கிறான். சரி டாக்டர் என்ன சொல்லி அமிச்சார் சொல்லு சார். அதெல்லாம் அப்படி ஐயோ ஏதோ டைலாக் சொல்லி கொடுத்தாரு. நீங்க தேர்ற டிடிகே மாதவன் நீங்க எங்கேயோ பிச்சைக்கார வேஷம் போட்டு பரத்ன்ற பேர்ல சுத்தி நிக்கிறான், சீக்கிரம் போறீங்க அவரை பிடிக்கிறீங்க வத்தா. ஆபீசர் விட்டமே அவனோ அதேதான் அதேதான்டா அதேதான். அவன் அப்பவுமே அப்படிதான் அப்படிதான் செய்யணும். ஒரு வார்த்தை கூட வாயில இருந்து ஒழுங்காவே வர மாட்டேங்குது. அவனெல்லாம் அப்படியேதான் பண்ணும் சார். கரெக்ட். சரி ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி அந்த டிடிகே மாதவன் நம்ம பார்த்தோமே அந்த பிச்சைக்கார வசத்துல ரெண்டு பேரும் தான் லவுனா இருக்குமோ? இருக்கலாம் சார். அந்த ரோட்ல போயிச்சு நம்ம இப்ப டேஷன் போலாமா வீட்டுக்கு போலாமா தெரியலையே எனக்கும். சரி யாராவது வராங்களான்னு பாப்போம், வந்தாவன வச்சு கொண்டாரு செய்வோம். காலையில இருந்து ஒரே ரோட்ல தான் நின்னுக்கிறீங்க. சரி மூணு குரங்கா இருந்தது, ரெண்டு குரங்கா இருக்குது, இன்னொரு குரங்காங்க அதான் நீ வண்டிய கோயில்ல திருப்பதி வரும்போது அந்த ரோடு முனையில வரும்போது அவ்வளவு நாத்தம் ஆறுது. சொன்னா வச்சு செய்யலான்னு இன்ஜினியர் மாதிரியே இருக்க. சரி கிளம்பு. ஒரே ஒரு அடி ஒரே ஒரு அடி. அது ஓகே. அந்த கண்ணாடி குரா இது நீ போட்டுக்கடா, மூஞ்சும் கண்ணாடியும் எப்படி இது அமைதிப்படை மாதிரியே இருக்க, ஆனா சரியான சொறிப்படையா இருக்க. நம்மகிட்டே மொக்க காமெடி மொக்க காமெடி. அந்த டிடிகே மாதவன் சொல்லிட்டு ஒருத்தன் ஹிண்ட் கொடுத்துட்டு போனால மொட்டை தலையா அது சார். அவன் யா கேக்குறியா? நான் தூங்கினேன், ஏன் தூக்கத்தையும் கேட்டு ரெண்டு பேரும் இருப்பானுங்க சார். உங்களுக்கு கண்ணு தெரியல, நான் ஒருத்தன் தான் இருக்கேன் தெரியல உங்களுக்கு. ரெண்டு பேர் வந்தானுங்க சார், அவனுங்களை தேர்றத விட்டு வயிற்று பொழப்புக்கு வந்து பேசுனீங்க என்ன வந்து இது பண்றீங்களா? மாதவா நடிக்கிற நீ வந்துருச்சாப்போ. சரிடா. சரி சார் நீங்க வந்து தப்பா புரிஞ்சிட்டீங்க. வச்சிருந்தா 5-10 குடுங்க, நான் போய் சாப்பிடுறேன். அவனுக்கு ரெண்டு பேர் வருவானுங்க, அவனுங்கள பார்த்து புடிங்க சார். ஆபீசர் அவனை நல்லா செக் பண்ணுங்க. நல்லா கிச்சு கிச்சு முட்ட நீ என்ன பாதிலே ஷேவிங் பண்ணிட்டு அப்படியே ஏஞ்சி ஓடியான்டியா? ஆட்டுக்கு கொஞ்சம் தாடி இருக்குமே அது மாதிரியா இருக்குது? பிச்சைக்காரனா கை வச்சு பாதி காசு குத்துட்டு வந்திருக்கான் போல. உன் பொழப்பு இப்படிதான் பாவி. இவருக்கு காசே கிடையாது போல. பாரு காடு மாதிரி வளர்த்துனுக்குறாரு அடிக்கிற வெயில்ல. இதெல்லாம் உன்ன சொல்லணும் ஒழுங்கா செக் பண்ணு. நல்லா அவனை செக் பண்ணு ஒழுங்கா. நீயே செக் பண்ணு. பாயிட் பாயிட் வெளியே தூடு. ஆல்ரெடி எல்லாமே எத்து விட்டு தான் இருக்குது. பாரு ஒரு பிச்சைக்காரங்கிட்ட ரெண்டு பிச்சைக்காரனுங்க பிச்சை எடுக்கிறானுங்க சார்.
எதுமே இல்ல சார். இந்த தாயா அப்பவே கேட்டேன், என்கிட்ட எல்லாம் பாத்தியா, இவங்கிட்ட மைக் இருக்கு. இந்த லட்சத்துல செக் பண்ணதுனாலதான் அந்த டிடி கேமரா விட்டுட்டோம் சார். இந்த மைக் இருந்தா தான் சார் நான் பேசுறது கேமரால ரெக்கார்ட் ஆகும். இது தெரியாம என்ன சார் நீங்க? சரிப்பட்டு வர மாட்டான், நம்ம ஆள் சமையல் கிட்ட அனுப்பிச்சு விடுவோம். ஐயோ ஐயோ, அண்ணாலு கிட்டயா? அதுக்கு நான் தனியாவே போயிடறேன் சார். இல்ல இல்ல, நான் கூட தான் போறேன். சமையல் எஸ் சார். நல்லா ஓவர்லாப் பண்ற மேன். எத்தனை வாடியா சொல்றதே, ஓவர்லாப்லயே நிக்காத, தள்ளி இல்ல. இப்படி சார் சார் இவர்கிட்ட பார்த்து பயலாம் சார். வேணா சார், நான் தனியாவே போறேன். ஒரு சமையல் ஆர்டர் வந்துச்சு. வழங்கும் உழவர் மேடை கப்பல் சேவை டிபார்ட்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஏர்போர்ட் என் ஊர்ல இருக்குது அப்படின்னா நாங்க செய்யற உலக சந்தையாலதான் நீங்க செய்யற உலக சென்னையை மட்டும் எடுத்தீங்கன்னா பல பன்னாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து அமைத்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய உள்ளூர் சந்தையை கரெக்டா மதிப்பு கூட்டி அங்க அந்த நிறுவனங்களுக்கு போனாலே நம்மளுடைய உள்ளூர் பொருள்களை வாங்கி மகிழ்றாங்க. கரும்பு வந்து பாத்தீங்க, ஒரு டன்னுக்கு 3500 ரூபாய் தராங்க. அதை வந்து நாம சர்க்கரையாக ஏற்றுமதி செய்யும் போது விலை மதிப்பு ஏற்றமாகிறது. அதனால் வந்து உள்ளூர் சந்தையே உள்ளூர் சந்தையே சொல்லக்கூடாது. அந்த உள்ளூர் சந்தையை மறந்து வேளாண் உற்பத்திய உலக சந்தைக்காக மாத்தக்குள்ள மண்ணோட பழத்தையும் மறந்துட்டான், மக்களோட நலனையும் மறந்துட்டான். பார்சல்ல கொரியர்ல போன கார குழம்பு இன்னைக்கு கடல் தாண்டி அமெரிக்காவில் இருக்கிற பையனுக்கு கார குழம்பு போயிருந்தது. எங்க இருக்கிறீங்க நீங்க எல்லாம்? இன்றைய வேளாண்மை உற்பத்தி என்பது உலக சந்தைக்காக மாற வேண்டும். உழவர் மேடை வரும் ஞாயிறு மாலை 4:30 காண தவறாதீர்கள். சிஐஐ இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் தமிழக அரசு இணைந்து வழங்கும் ஆரோக்கியா 2017 ஆயுர்வேதா யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் யுனானி சித்த மருத்துவம் ஹோமியோபதி பற்றிய விரிவான கண்காட்சி May 5-8 காலை 10 முதல் இரவு 8 வரை சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் நடைபெறுகிறது. இலவச மருத்துவ பரிசோதனை, மருத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் இலவச ஆயுஷ் மருந்துகள் வழங்கப்படும். அனுமதி இலவசம். தொடர்புக்கு 0444-2444-555. காவிரி கல்லணை கடல் தாண்டிய வாணிபம், வானம் தொடும் கோபுரம், சோழர் குல பெருமைகளை பட்டியலிட எனக்கும் தெரியும். உனக்கு தெரியாதது என்ன உண்டு? ஆனால் உங்களுக்கு தெரியாதது ஒன்று உண்டு. எனக்கு தெரியாததா? சகலமும் அறிந்த சகியே, நீயே சொல். உங்கள் அன்பு ராணியன், நம் மக்களின் மாறாத தீராத ஆசை. உன் ஆசையும் தெரியும், நம் நாட்டு மக்களின் தேவையும் புரியும். அதனால்தான் ஆடையோடு போத்தி சங்காளியும் அழைத்து வந்தேன். ஓ, சோழர் நாட்டுக்கு மற்றொரு பெருமை ஆரம்பம். போத்தீஸ் இப்போது திருச்சியில், சோழ நாட்டின் மற்றொரு பெருமை ஆரம்பம்.
சரி வாமா அப்படி உட்காருவோம். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த காக்கி துணி போட்டுக்கிட்டு சுத்துவாங்களே அவங்கள சாமி நீங்க ஆமா ஆமா மப்படிலாம் வந்திருக்கோம் உன்னை பார்த்தா நேபாளி மாதிரி இருக்கயா சாமி என்ன பாக்குறதுதான் நேபாளி சாமி ஆனா நாங்க எல்லாம் கொக்கு சுரு குடுத்தாது ஜாதி சாமி நாங்க அதான் நாங்க இப்ப எல்லாம் ஹரிட்டோம் சாமி ரொம்ப டீசென்ட் ஆயிட்டோம் சாமி எங்க ஜாதி சனம் போல இப்ப எல்லாம் சென்னை புள்ள நாங்க ஓஹோன்னு இருக்கிறோம் சாமி ஓஹோன்னு இருக்கிறீங்களா போதும் கூட்டு போய் விசாரிச்சாதான் கரெக்டா வரும் நினைக்கிறேன் கரெக்டா தான் இருக்கானுங்க திருட்டு பசங்க தானே கேப்பாங்க சார் இந்த எல்லாம் வாங்கிறதுக்கு 30 கோடி சார் இந்த எல்லாம் வாங்கிறதுக்கு 30 கோடி சார் இந்த எல்லைக்கு 30 கோடி சார் மொத்தம் 60 கோடி சார் இப்போ ரெண்டுமே அண்டல சார் விடுங்க சார் சார் அவன் டைலாக் பேசுறேன் விடுங்க சார் அவன் எதை ட்ரை பண்றான் 20 பாப்போம் பேசுறா அவன் 60 கோடி கொடுத்தான் நீங்க இதை வச்சு 30 கோடி கொடுங்க சார் இவனுக்கு நம்ம சமையல் தான் கரெக்டாக வருவான் சமையல் சமையல் இது ஒன்னோட டான் தான் புரியலையா சமையல்ரா